ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 12/5/2021 புதன்கிழமை சித்திரை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை விரதமானது இருக்கு. இந்த நாள்ல அதிகாலையிலேயே எழுந்து முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜைகள்லாம் செய்திருப்போம். மாலை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். முருகப்பெருமானுடைய பூரண அருட்கடாட்சத்தை பெறுவதற்கு மாலை நம் வீட்டில் இதை செய்தாலே போதும், முருகனுடைய அருட்பார்வை நம் மீது படும். அதிகாலையிலேயே எழுந்து நீராடி முருகப்பெருமானுக்குரிய பூஜைகள்லாம் முடித்து நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம் போன்ற பாடல்களை மந்திரங்களை பாராயணம் செய்து முருகனை வழிபடுவோம். இந்த கிருத்திகை நட்சத்திரமானது சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரம். எனவே இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த கிருத்திகை தினத்துல விரதம் மேற்கொண்டால் நவ கிரகங்கள்ல சூரிய பகவானின் தோஷமானது நீங்கி சூரிய பகவானுடைய அருளை முழுமையாக பெற்றுவிடலாம். மாலை பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படத்திற்கு கீழே தீபம் ஏற்றி அவருக்கு செந்நிற மலர்களை சாற்றி சர்க்கரை பொங்கலையோ அல்லது கேசரியையோ செய்து நைவேத்தியமாக படைத்து தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும். வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா மாலை உங்க பூஜைகள்லாம் முடித்த பிறகு வறியவர்களுக்கு தயிர் சாதத்தையோ அல்லது எலுமிச்சை சாதத்தையோ சாம்பார் சாதத்தையோ உங்க வீட்டுல செய்து பக்கத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூரிய கிரக தோஷங்களானது நீங்கும். இப்படி செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கொடிய நோய்களானது தீர்வதோடு காரிய தடை, எடுத்த காரியத்துல தடை தாமதங்கள் இருப்பது, சொந்த வீடு கட்டுறதுல பிரச்சனை, பண பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை, குழந்தை இல்லாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். இதனால முருகனுடைய அருட்பார்வை, பரிபூர்ணமான அருளை நம்மால் பெற்றுவிட முடியும். அதனால எப்படி ஐப்பசி மாதம், ஆடி மாதம் ரொம்ப விசேஷமான மாதங்களோ அதே போல இந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகையும் ரொம்பவே விசேஷமானது. அதனால இந்த நாளை தவறவிடாதீர்கள். முருகனுடைய அருட்பார்வையும் சூரிய பகவானுடைய அருளையும் பெறுவதற்கு இந்த நாள் மிகவும் ஒரு முக்கியமான நாள். அதனால முடிந்தவரை எளிமையாக பூஜைகளை நம்ம வீட்டிலேயே செய்து ஒருவருக்கோ அல்லது இரண்டு பேருக்கோ அன்னதானம் செய்து முருகப்பெருமானுடைய அருளையும் சூரிய பகவானுடைய பேரருளையும் பெற்று வாழ்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.